வணக்கம் நேயர்களே, 13 ஜூன் 2022 19 ஜூன் 2022 வரை உள்ள ராசி பலனை இப்போ பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்கள் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ராசி பலன் எல்லாமே வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆச்சா, ஆனால் அதே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னகால ஜாதகம் பலமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோச்சாரம் அதிகமாக பாதிக்காது. அதே மாதிரி ஜன்னகால ஜாதகம் வந்து வீக்காக இருந்தால் கோச்சாரத்தோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏசியும் ப்ளோயர் மாதிரி தான், ஏசி வந்து கம்ப்ரெஸரும் ப்ளோயர் மாதிரி தான். ஜன்னகால ஜாதகம் கம்ப்ரெஸர்னால் இது வந்து உங்களுக்கு வந்து கோச்சாரம் வந்து ப்ளோயர் மாதிரி. ஸோ அதை எடுத்துக்கணும். அதனால் வந்து ஓவராக கவலைப்படுறதோ இல்லைனா ஓவராக எனக்கு நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படுறதோ இல்லை நடக்குதுன்னு சொல்லி வர சந்தோஷப்படுறதோ இல்லாமல் இதார்த்தமாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ராசி வந்து மேஷ ராசிங்க. இந்த மேஷ ராசிக்கு வந்து இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எந்த முடிவுமே சரியாகவே எடுக்க முடியாது. அதுமாதிரி முடிவு எடுத்தோம்னாலும் அது சரிவர வராது. அதனால் இந்த ராசியில் இருக்கவங்க இந்த வாரம் ஷேர் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வாரம் ஆர்டரை வந்து தவிர்த்துருங்க. எந்த ஆர்டரும் போடாதீங்க. அது எஃப்என்டோலாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க இந்த வாரம். ஆனால் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் இருக்கும். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சுப விரயங்கள் கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்ருக்கும். தூக்கம் வந்து குறைவாக இருக்கும். அதனால் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் உண்டாகும். கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தையும் அதிகாலையில் குளிக்கக்கூடிய பழக்கத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சோம்பி திருவிதிகள்னே சொல்லலாம். வந்து அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பீங்க. அது கொஞ்சம் கவனிங்க. உடல் எடை கூடாமல் பார்த்துக்கொள்ளவும். ஏன்னா உடல் எடை கூடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு புதுசாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அது வந்து அது பாட்டுக்கு உருவாகிட்டுருக்கும். அந்த வாய்ப்புகளால் பயனும் இருக்கும். ஐடி துறையை சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்க கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரி, இந்த அலைச்சல்லாம் குறைகிறதுக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானை வழிபடுங்க. நந்தி பகவான்கிட்ட போய் நின்று அவர்கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சும்மா சில முடிவுகளை எடுத்தேன் கவித்தேன்னு எடுப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லபடியாகவே முடியும். அதனால் கவலையப்பட வேண்டியதில்லை. இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். வருமானங்கள் பலமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன்கள் கொஞ்சம் தீரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய சொத்துக்களை விற்றுட்டு கடன்கள்லாம் தீர்த்துட்டு புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான முஸ்தீபுகளில் ஈடுபடுவீங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீர்ந்துடுங்க. ரொம்ப நாளாக கோர்ட்டில் இருந்த வழக்குகள் சுமூகமான பேசி ஒரு சுமூகமான முடிவிற்கு வரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். திருமணங்கள் கூடி வரும். திருமணங்கள் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்லா செய்ய முடியுமோ இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த இடுப்பில் இருந்த வலி, முதுகில் இருந்த வலியெல்லாம் குறையும். கால் வலி, கை வலி எல்லாம் குறையும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு கவலைப்படலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் கவலைப்பட்டு தான் இருப்பீங்க. அது உங்களோட அமைப்பு. அது இந்த வாரம் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபடுங்க. முடிஞ்சால் ஒரு துளசி மாலையை முதல் நாளே சாத்திடுங்க. திங்கக்கிழமை அன்றைக்கே சாத்திடுங்க துளசி மாலையை. அந்த வாரம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும். தினமும் கூட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதிகமான வேலை பலு இருக்கும். ரொம்ப லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். லேட்டாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். வேக வேகமாக சாப்பிட்டு வேக வேகமாக ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் ஏதோ ஆடை ஆபரண சேர்க்கை இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டமும் ஒன்று இந்த வாரம் உண்டாகும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருப்பதற்காக, செலவழிப்பதற்காக கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி வந்து ஆசிரியர் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி உத்தியோகங்கள் இருக்கவங்களுக்கு சிறப்பான பெயர்கள் கிடைக்கும். ஒரு சிலர் இடம் மனை வாங்குவார்கள். ஒரு சிலர் இடம் மனை விட்டுவிட்டு வேறு இடம் மனை வாங்குவார்கள். ஒரு சிலருக்கு பேங்கில் இருக்க டெபாசிட் எடுத்து ஏதாவது பொருள் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. பொதுவில் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு
சிறப்பான வாரம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான். தினமும் கூட சிவன் கோயிலுக்கு காலையில் போயிட்டு அப்புறமா உங்கள் வேலை பணிகளை தொடங்க, சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரங்க, பணப்புழக்கம் கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வரவுகள் பலமாக இருக்கும். எதிர்பாராத திடீர் பண வரவு உண்டு. செலவுகளும் பலமாகவே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய இதை உணர மாட்டீங்க. எப்படின்னா நம்ம தான் இந்த தப்பை பண்ணுறோம் அப்படின்னு உணர மாட்டீங்க. அது மாதிரி இந்த வர சில விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்களே சரி பண்ணிக்கிடுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். கொஞ்சம் தான தர்மங்கள்லாம் இந்த வாரம் பண்ணுவீங்க. ஆனால் தான தர்மங்கள் பண்ணும்போது ஏமாந்துடாமல் இருக்கணும். நீங்கள் அதை பார்த்துக்கணும். மெயினாக வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது, கனவு கண்ட வாகனங்களை வாங்குவது போன்ற சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடற்கரை ஓர பிரதேசங்களில் வசிக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனயோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பொருள் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் இந்த வாரம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முடிஞ்சால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறதா பிரார்த்தனை கூட பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போவீங்க. அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகன் வள்ளி தெய்வானை வழிபடுங்கள். சிறப்பான பலனாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க, வழக்கம் போல் அலைஞ்சிகிட்டே இருப்பேன், எப்போ தான் சார் சரியாக வரும்னு கேட்பீங்க. அது மாதிரி அலைச்சல் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை வந்து ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு போய் செய்வீங்க. அதே மாதிரி யாராவது ஒரு நண்பர் மூலமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் கிடைக்கும். ஒரு சிலர் வங்கிகளில் கடன் வாங்கி வீடு மனை வாங்குவார்கள். ஒரு சிலர் வங்கிகளில் கடன் வாங்கி காரு ஸ்கூட்டர் இந்த மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து சற்று கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். அது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பேசாமல் நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. அது ஒன்று இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று தொல்லைகள் இருக்கும். வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் கவனமாக இருங்க. கிச்சனில் கவனமாக இருந்துக்கோங்க. அது நல்லது இந்த வாரத்தில். இந்த வாரம் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள். பெருமாளை வழிபடுங்கள். சிறப்பான பலன்கள் நடக்கும். அடுத்தது கன்னியாராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த வாரம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமண பேச்சு நடைபெறும், வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெகு தூர பிரயாணங்கள் நன்மை உண்டு. பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. பொறுப்புகள் கூடும், வாய்ப்புகளும் கூடும். ஐடி துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் உண்டாகும். அவங்களுக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் தனயோகம் உண்டாகணும்னு லாட்ரி சீட்டெலாம் வந்து நம்ப வேண்டாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏதாவது சம்பளம் கூடுறது அந்த மாதிரி சில பொறுப்புகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் பாராட்டு போல் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபடுங்கள். சிறப்பான பலன் உண்டாகும். அடுத்த துளாராசிக்காரங்க, துளாராசிக்காரங்களுக்கு வழக்கமுள்ள உடல் நலத்தில் சில தொல்லைகள் இருந்து அதனால் மருத்துவ செலவினங்களும் சில டெஸ்ட்டுகளும் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுகள் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக கவலைப்படுவீங்க, ரொம்ப குழம்புவீங்க. அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். யாராவது உங்களை வந்து நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் உங்கள் மேலதிகாரியோட உங்களுக்கு கொஞ்சம் உரசல் உண்டாகும். அந்த உரசலை குறைச்சிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழிபாடு சொல்கிறேன். ஈஸியான ஒரு முறை தான் அது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நிறுவனங்களை விட்டு நிறுவனங்கள் மாறுவார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இழுத்துக்கு இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடாக இருக்கும். அடுத்தது விருச்சிகராசிக்காரங்க, விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். வரவுகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அதேமாதிரி உறுதிமொழி வந்து அள்ளி வீசக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது. வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு செரிமானத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டதுனால சில வைத்தியங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுங்கள். சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க, உடல் நலத்தில் சற்று தொல்லைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. எதிர்பாராத விதமாக திடீர் தனயோகம் உண்டாகும். வரவுகள் பலமாக இருக்கும்.
உங்கள் சொல்ல கேட்டு வழி நடத்தக்கூடிய சிலர் வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு வருவாங்க. நீங்களும் செய்வீங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி விடுவாங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள், பிரயாணங்களால் நன்மை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே போல் வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களால் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி. பெருமாளை வழிபடுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான வாரம். நல்லதும் நடக்கும், கொஞ்சம் கெடுதலும் நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். 50% ஓகேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து 4 முறை போய் போய் அலைஞ்சு அலைஞ்சு செய்ய வேண்டியது இருக்கும். அரசு ஆதரவு வந்து குறைவாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்புகள் தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கவலைப்படுவீங்க. ஆனால் யாருக்காவது ஏதாவது தரேன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருங்க, தராமல் விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் அன்னதானம் செய்கிறது, அப்புறம் ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது, வெகு தூர பிரயாணங்கள் மேற்கொண்டு வழிபாடுகள் செய்வது, அது மாதிரிலாம் இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வழிபடுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கையில் எப்போவுமே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். வரவேண்டிய பழைய பாக்கியங்கள் வசூலாகும். புதுசாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுத்துருவீங்க. கடன்கள் தீரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இழுத்துக்கிருந்த திருமணங்கள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மேன்மை அடைவீர்கள்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் கருமாரியம்மன். கருமாரியம்மனை வழிபடுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், குழப்பங்கள் இருக்கும், முடிவெடுக்க முடியாது, புதிய வாய்ப்புகள் உருவானாலும் அதை பயன்படுத்திக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சில வாய்ப்புகள் தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு உண்டாகும். உடல் நலத்தில் சில தொல்லைகள் உண்டாகி சில வைத்தியங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் உங்களுக்கு. ஆனால் சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்புகளில் மாற்றங்கள் உண்டாகி அதனால் ஏற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுங்கள், மிக சிறப்பான பலன்கள் நடக்கும். சிலர் ஆலயங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக திரும்புவார்கள். இந்த வாரம் ராசி பலன் இதுவரை நீ கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து ஜன்னகால ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் இருக்குன்ட்டு. ஆனால் பொதுவாக பேசிக்காக இந்த பலன்கள்லாம் இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.